ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்துட்டு கடல ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் கடலை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் இதில் வந்துட்டு ஒரு ஆனியன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் இருந்தால் முழுசாக போட்டுக்குங்க முழுசாக வேண்டான்றவங்க பவுடராக போட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க நான் இந்த ஸ்பூனில் போடுறதுனால உங்களுக்கு குவான்டிட்டி தெரியும் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க பெருஞ்சீரகத்தூள் ரவை எண்ணெய் விட்டுக்குங்க ஆல்ரெடி வந்து கடல வெந்தது தான் இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காக நான் ஒன்றா போட்டு வேக வைக்கலை அதனால் வேண்டி இது வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக வேண்டி போட்டிருக்கேன் கரிப்பில் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு உருவி போட்டுக்குங்க கல்லைக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் நான் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் போட்டேன் இல்லையா அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் டேஸ்ட்டு இந்த பதத்துலேயே உப்புலாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு ஊற்ற வேண்டிய வேலை தான் வெங்காயமும் தக்காளியும் வெந்துருச்சுன்னா நம்ம தாளிச்சு ஊற்ற வேண்டியதான் நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்துட்டு சென்னா தண்ணி திட்டமாக வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாம் இந்த போட்டது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு குக்கரில் நீங்கள் வச்சு அப்படியே பாயில் பண்ணிட்டு கூட தாளிக்கலாம் நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுட்டேன்றதுனால நான் இப்படி பண்ணுறேன் ஸோ தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் புளி தண்ணி வந்துட்டு ரவுண்டு ஊற்றிக்குங்க பாருங்கள் ரசம் வந்துட்டு கடல ரசம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம ஊற்றுற கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து இதில் கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் நான் எண்ணெய் சூடாகிடுச்சு கரண்டி கடுகு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம் அருமையான கடல ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து குக்கரில் கூட வச்சு செஞ்சுக்கலாம் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்